அன்பார்ந்த கும்பராசினியர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு அதிசார பலன்கள். கும்பராசினியர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 12 வீட்ல இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்க ராசிக்கு ஜென்மத்தில் வர இருக்கிறார். பொதுவா கும்பராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் கும்பராசிக்கு அதிகப்படியான கால நேரங்கள் அல்லது செலவுகள் செலவீனங்கள் அதிகரித்திருக்கிறது. எப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சி நடந்ததோ அந்த அன்றைய நாள் முதலே ராகுகேது பெயர்ச்சி ஆகட்டும், எந்த பெயர்ச்சியுமே கும்பராசிக்கு அவ்வளவு சுப பலன்களை கொடுத்ததா அப்படின்னு கேட்டாக நிச்சயமாக அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அப்போ இது நாள் வரையில் கும்பராசிக்கு 12 இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு அதிசாரம் பெறுகிறார். இதனால ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா கும்பராசிக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இப்போ தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிறோம். தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? கும்பராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி ஆரம்பிச்சு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு சில மன வருத்தங்கள் அல்லது தொழில ஒரு சில சங்கடங்கள் நேர்ந்திருக்கும். ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழில மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும். அதே போல ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழில வீண் செலவுகள் வீண் விரயங்கள் இதெல்லாம் கூட அதிகரித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிச்சாரங்களால் இந்த தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில நல்ல வரவு செலவுகள் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதிசாரம் பெறக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 5 வீட்டையும் உங்க ராசிக்கு 7 வீட்டையும் உங்க ராசிக்கு 11 பாவத்தையும் பார்க்கிறார். அப்போ அந்த 5, 7, 11 ஆகிய சுகஸ்தானங்களில் 5 இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், 7 இடம்ங்கிறது குடும்பம் அல்லது கூட்டு தொழில், 9 இடம் என்பது உங்களுடைய பாக்யஸ்தானம். ஆக உங்க ராசிக்கு 5, 7, 9 குரு பகவான் பார்ப்பதனாலே நிச்சயமாக உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்க தொழில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், குடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கிளியர் ஆகும். அதே போல சின்ன சின்ன அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகளோ இல்ல தொழில் பிரச்சனைகளோ தொழில எதிரிகளோ இருப்பார்களே ஆனால் அந்த பிரச்சனையை கூட வம்பு வழக்குகள் கேசஸ் கூட கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப மன சங்கடங்கள் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிவர்த்தியாகும். குறிப்பாக இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரையில் கும்பராசினியர்களை இந்த 2.5 மாத காலம் மிக மிக முக்கியமான காலம். கண்டிப்பா நீங்க இந்த கடன் பிரச்சனையை ஓரளவுக்கு சுமூகமா க்ளோஸ் பண்றதுக்கோ அல்லது கிராஸ் பண்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா குடும்பம், கல்வி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த 4 விஷயம் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்களுக்கும், உறவு முறைகளை ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு உறவு முறைகள்ல மேம்பாடுகள் இருக்கும். அதே போல தாங்க கல்வி, வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதுக்கு அடுத்தபடியா திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த 2மே 7 பாவத்தை குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு அந்த குரு யோக திருமண யோகமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதனால ஒரு நல்ல செய்தி, மங்களகரமான செய்திகள் வீட்டிலே நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஏன் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 7 பாவத்தை குரு பகவான் பாக்குறதுனால அந்த 7 பாவத்தில் இருந்து வரக்கூடிய தோஷங்கள், அது எப்பேற்பட்ட தோஷம், ஏதாவது இடுதோஷங்களாக இருக்கலாம், மந்திர மாந்திரிகங்களாக இருக்கலாம், வைப்பு தோஷங்களாக இருக்கலாம், கண் திருஷ்டியாக இருக்கலாம், எனிவன் ஏன் சத்துருக்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், சோ எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் 7 பாவத்தை குரு பார்க்கறதுனால அவருடைய பார்வையால் அந்த தோஷங்கள் அடிபட்டு போகும். சோ பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.